தலைமறைவாக இருந்த கன்னியாகுமரி மதபோதகர் பென்டிக் ஆண்டோவை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அடுத்த ஃபாத்திமா நகரை சேர்ந்தவர் பென்டிக் ஆண்ட்ரோ. இவர் குழித்துறையை தலைமையிடமாக கொண்ட சீரோ மலங்கரை கத்தோலிக்க சபையில் பாதிரியராக இருந்துள்ளார். கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு தக்கலை அடுத்த பிலாங்காலை சர்ச் பாதிரியாக பொறுப்பேற்று வந்திருக்கிறார். இந்நிலையில் பாதிரியார் பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்கள் வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் பரவியது. சர்ச்சுக்கு வரும் பெண்களிடம் இரட்டை அர்த்தத்தில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிய மெசேஜ்களின் ஸ்கிரீன்ஷாட்டுகளும் ஆபாச வீடியோ காலிங் ஸ்கிரீன்ஷாட்டுகளும் வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பாதிரியார் மீது நர்சிங் மாணவி ஒருவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தார். இந்த மனு தொடர்பாக மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் விசாரணை நடைபெற்று வந்தது. இதற்கிடையில் பாதிரியாரின் லீலைகள் பெயரில் அவரது ஆபாச வீடியோக்கள் போட்டோக்கள் வாட்ஸ்அப் சாட்டிங் பதிவுகள் வலைதளத்தில் பரவி வந்தன. இதனால் பாதிரியார் தலைமறைவாகினார். பாதிரியார் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டம், பெண்களிடம் ஆபாசமாக நடந்து கொள்ளுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாகர்கோவிலில் உள்ள பண்ணை வீட்டில் தனிப்படை போலீசார் பென்டிக் ஆண்ட்ரோவை கைது செய்தனர்.